கோவையில் ஹோமியோபதி மருத்துவ சங்கத்தின் தேசிய அளவிலான மாநாடு நடைபெற்றது. கோவையில் இந்திய ஹோமியோபதி மருத்துவ சங்கத்தின் தேசிய அளவிலான மாநாடு நடைபெற்றது. கோவையில் முதன்முறையாக நடைபெற்ற மாநாட்டை சங்கத்தின் நிர்வாகிகளான மருத்துவர்கள் தினேஷ், சாமுவேல், பார்த்திபன், அருணா, பிரியா ஆகியோர் தேசிய அளவில் நடைபெற்ற இதில் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், ஆந்திரா உள்ளிட்ட இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் இருந்து 1000க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் கலந்து கொண்டனர். முன்னதாக நடைபெற்ற இதன் துவக்க விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக கோவை மாநகர காவல்துறை துணை ஆணையர் சுகாசினி, இந்துஸ்தான் கல்விக் குழுமங்களின் தலைவர் சரஸ்வதி, அம்பிகா காட்டன் மில், வித்யா ஜோதிஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். மாநாட்டில் புற்றுநோய் மற்றும் ஹோமியோபதி சிகிச்சை குறித்து மருத்துவர்கள் ரவி மற்றும் விஜு ஆகியோர் கருத்துரை வழங்கினர். மாநாட்டில் பல்வேறு நோய்களுக்கான சிகிச்சையில் ஹோமியோபதி மருத்துவத்தின் பயன்கள் குறித்தும், குறிப்பாக புற்றுநோய் சிகிச்சையில் ஹோமியோபதி மருத்துவத்தின் அணுகுமுறைகள் மற்றும் அதன் பயன்கள் குறித்தும் ஹோமியோபதி மருத்துவர்கள் பேசினர். முன்னதாக ஹோமியோபதி மருத்துவ சங்கத்தின் கூட்டமைப்பினர் செய்தியாளர்களிடம் பேசினர். அப்போது கூறியதாவது, தற்போது அலோபதி மருத்துவத்திற்கு அடுத்தபடியாக ஹோமியோபதி மருத்துவத்தை பெரும்பாலான பொதுமக்கள் பயன்படுத்துவதாகவும், ஹோமியோபதி மருத்துவ சிகிச்சை சாமானிய மக்களை சென்றடையும் வகையில் மத்திய மாநில அரசு கொள்கை முடிவு எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். மேலும் தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் தமிழ்நாடு அரசு ஹோமியோபதி சிகிச்சைக்கு என தனி பிரிவு அமைக்க முன்வர வேண்டும் எனவும் தெரிவித்தனர். இன்று விந்தை மருத்துவத்தின் தந்தை டாக்டர் ஹானிமன் அவர்களின் பிறந்த நாள், 268வது பிறந்த நாளை முன்னிட்டும், உலக ஹோமியோபதி தினத்தை முன்னிட்டும் ஹோமியோபதி மருத்துவ கருத்தரங்கு இந்த இந்துஸ்தான் கலையரங்கத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் இந்தியாவில் உள்ள அனைத்து மருத்துவர்களும், தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை ஹோமியோபதி மருத்துவக் கல்லூரி முதல்வர்களும், பேராசிரியர்களும், மாணவர்களும் வந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள். இதில் அவருடைய கோரிக்கை என்னென்னா, எங்களுக்கு தனி டைரக்டர் வேணும், இயக்குநரகம் வேணும், எல்லா கார்பரேஷன்லேயும் முனிசிபாலிட்டிலையும் ஹோமியோபதி பிரிவு திறக்கணும். அதுக்கான ஏற்பாடுகளை அரசாங்கத்துக்கு நாங்கள் ரெசல்யூஷன் போட்டிருக்கோம், தீர்மானம் போட்டிருக்கோம். அதை நீங்கள் குறிப்பாக பதிவு பண்ணி செய்யலாம். ஹோமியோபதியெல்லாம் ஆங்காலஜிஸ்ட்க்கு நல்ல மருந்துகள்லாம் இருக்குது. சரி பண்ண முடியாட்டி கூட அவங்க வலி நிவாரணிகள் எல்லாம் ஹோமியோபதியில் இருக்குது. அதுக்கான தீர்வெல்லாம் ஹோமியோபதியில் இருக்கு. மீட்டிங்கில், இந்த கான்ஃபரன்ஸில் ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து வர்ற டாக்டர்ஸ் வந்துட்டு 1000 பேர் டெலிகேட்ஸாக வந்திருக்காங்க. இது முதல் டைம் தமிழ்நாட்டில் வந்துட்டு இந்த அளவுக்கு திரளான டாக்டர்ஸ் வந்திருக்காங்க. இது வந்துட்டு என்ன கோரிக்கை நம்ம வச்சுருக்கோன்னா, நம்ம ஆல்டர்னேட்டிவ் சிஸ்டம் ஹோமியோபதிக்கும் ஒரு முன்னோட்டம் கொடுக்கணும் அரசு. அதே மாதிரி வந்துட்டு நம்ம செய்கிறத அவங்களுக்கும் நம்ம புரியணும்னு ஒரு செயல்னால நம்ம பண்ணுறோம். நிறைய குறிக்கோள் நம்ம வந்து அதில் வந்து கோரிக்கைகளை வந்து முன் வச்சுருக்கிறோம். ஒரு 7 கோரிக்கைகள் வந்து சொல்லியிருக்காங்க. முக்கியமாக வந்து ஹோமியோபதிக்கு வந்து என்னென்ன தேவையாக இருக்குது அப்படிங்கிறது, குறிப்பாக வந்து ஹோமியோபதி சிஸ்டம் வந்து எல்லா மாநகராட்சிகளையும் கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி, சென்னை மாதிரி இந்த கோயம்புத்தூர் அப்புறம் முக்கியமான நகரத்துலேயும் கொண்டு வரணுங்கிற மாதிரியும் நம்ம அந்த கோரிக்கைகளில் முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம். இன்னும் டாக்டர் சொன்ன மாதிரி பல இடத்துலேருந்து நம்ம ஹோமியோபதிக்காக டாக்டர்ஸ் வந்திருக்காங்க. இந்தியா முழுக்க வந்து இந்த ஹோமியோபதி கருத்தரங்களை வந்து டாக்டர்ஸ் வந்து பங்கு பெறுறாங்க. அதில் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிறத 13 காலேஜ் பிரின்ஸிபல்ஸும் வந்து இங்கே வந்து பங்கு பெறதுனால ரொம்ப இது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. அந்த 1000 பேர் பங்கு பெறுற முதல் கருத்தரங்கு இது தான். நம்ம சீஃப் கெஸ்டாக வர வேண்டியவங்க டாக்டர் பக்வச்சலம், அவரே வந்துட்டு பேட்டியில் கொடுத்துருக்காரு. வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஆல்டர்னேட்டிவ் சிஸ்டம்ஸ் வந்துட்டு தாராளமான மருத்துவம் செய்ய முடியும், அவங்களோட எல்லை வரும்போது நாங்கள் அதை வந்துட்டு எடுத்துட்டு பண்ணக்கூடிய வித்தியாசங்கள் நிறையா இருக்குது மக்களுக்கு. அதே மாதிரி ஆலோபதி மருந்து எடுத்துட்டு இருக்கும்போது கூட ஹோமியோபதி மருந்து எடுத்துக்கலாம். இப்போ சில சர்க்கரை நோயாளிகள், ப்ரெஷர் பேஷண்ட்டுக்கு அந்த மருந்து கூட சப்போர்ட்டிவாக நம்ம ஹோமியோபதி எடுத்துக்கலாம். குறிப்பாக ஆஃப்டர் கோவிட் சமயத்தில் ஹோமியோபதி வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஆர்சனிக் ஆல்பம்னு ஒரு மருந்தை நம்ம கொடுத்து எல்லா அந்த மருந்து கூடயே நம்மளும் வந்து ஒட்டுக்காக கொடுத்தனால நிறைய பேர் அதை பயனடைஞ்சு கவர்மெண்ட்டே அதை அக்செப்ட் பண்ணி எல்லாத்துக்கும் கொடுத்துச்சு. ஸோ கோவிடுக்கு அப்புறம் உங்கள் மாதிரி மீடியாஸ் ரொம்ப எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. இல்லை, நீங்கள் பத்திரிகைக்காரர்கள் எல்லாருமே சேர்ந்து அதை ஒரு ஃப்ளாஷ் பண்ணும்போது தான் எல்லாத்துக்கும் தெரிய வந்துச்சு. அதுக்கு நான் உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறோம். இல்லை, நீங்கள் எல்லாம் தான் எங்களை வந்து அதை ஹைலைட் பண்ணீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி உங்களுக்கும். தமிழ்நாட்டிலேயே வந்துட்டு கோயம்புத்தூரில் 15 lakh 15 லட்சம் பேர்த்துக்கு ஃப்ரீ மருத்துவம் ஆர்சனிக்கம் ஆல்பம் நம்ம கொடுத்தது இந்த சங்கம் தான். சார், ஆக்சுவலி
வேர்ல்டில் நம்பர் டூவில் நிற்கிது ஹோமியோபதிங்க. செகண்ட் ஆல்டர்னேட்டிவ் சிஸ்டம் வேர்ல்டில் இருக்கிறது ஹோமியோபதினு. இந்தியாவிலேயே நம்பர் டூ, இப்போ ஆயுர்வேதா, சித்தா, யுனானி எல்லாத்தையும் சேர்ந்து நம்பர் டூவில் நிற்கிது அலோபதி, அடுத்தது ஹோமியோபதி நிற்கிதுங்க. காலத்தின் கட்டாயம் இனி எல்லா கார்பரேட் ஹாஸ்பிட்டல்லையும் ஹோமியோபதி பிரிவு திறக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இப்போ உருவாயிட்டு இருக்கு. எல்லா டாக்டருமே அலோபதி டாக்டருங்க நிறைய ரெஃபரன்ஸ் பண்ணுறாங்க, அவங்களும் அங்கே ஒரு பிரிவு திறக்கிறதுக்கு இசைந்து இருக்கிறாங்க. இப்போ டாக்டர் பக்தவச்சலன் சாரே சொல்லியிருக்கிறாரு, அங்கே கூட ஒன்று திறக்கலாம் ஹோமியோபதி பிரிவு அப்படின்னு. எல்லா டாக்டருமே இப்போ மேடம் வர்றாங்க, இந்துஸ்தான் காலேஜ் ஹாஸ்பிட்டலுடைய ஓனர் அவங்க தான், அவங்கக்கிட்ட கூட சொல்லி எல்லா கார்பரேஷன்லையும் கோயம்புத்தூரில் இருக்கிற அத்தனை ஹாஸ்பிட்டல்லையும், கேஎம்சிஹெச்லேருந்து ஜிகேஎன்எம்லேருந்து ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல் எல்லாத்துலேயுமே ஹோமியோபதி பிரிவு திறக்கிறதுக்கு நாங்கள் முயற்சி செய்வோம். அவங்களும் அதில் ஆர்வமாக இருக்கிறதாக கேள்விப்படுறோம். நாங்கள் எப்படிங்க நல்லா இருக்குது, முதல்ல இருந்ததுக்கே நாங்கள்லாம் படித்து, நான் வந்து 42 வருஷம் ஆச்சு, 2 காலேஜ் இருந்தது, இப்போ 15 காலேஜ் இருக்குது, எல்லாம் நல்ல க்ரோத் இருக்குது. எல்லோரும் அதிகமாக நார்த் இண்டியன்ஸு, மலையாளிஸு, மார்வாடிஸு தான் விரும்பி வர்றாங்க. காந்தி கூட சொல்லியிருக்கிறாரு, என்னுடைய சத்தியம் அகிம்சையை விட நான் ஹோமியோபதியை நேசிக்கிறேன், அது மேலே நம்பிக்கை இருக்குதுன்னு காந்தி மகானே சொல்லியிருக்காரு. மகரிஷி ஐயா சொல்கிறாரு, எத்தனையோ மருத்துவங்கள் வரலாம் போகலாம், ஆனாலும் ஹோமியோபதி தான் நிலையானது அப்படின்னு சொல்லியிருக்காரு மகரிஷி. இன்னைக்கு இந்த கான்ஃபரன்ஸில் டாக்டர் இஎஸ் ராஜேந்திரன் இவர் வந்து பேசியிருக்காரு. இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்துட்டு என்ன ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க ஹோமியோபதியில் பற்றி மட்டும் அவர் பேச போகிறார். டிஎன்ஏ ஜீனோம் தெரப்பி, ஜீனோம் விதத்தில் வந்துட்டு நம்ம என்ன கண்டுபிடிப்பு ஹோமியோபதியில் பண்ணிட்டு இருக்காங்க, பண்ணிட்டு இருக்கிற பேப்பர்ஸ் வந்து இங்கே ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. 25 டாக்டர்ஸ் அவங்க பண்ணுற ரிசர்ச் எல்லாமே இங்கே போஸ்டர்ஸாக பண்ணிட்டு இருக்கோம். அதான் ரொம்ப பெரிய ரிசர்ச் இந்தியாவில் இப்போ ஹோமியோபதியில் நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு சவாலான நோய்களை நாங்கள் சமாளிக்கிறோம். சவாலான் அவங்கெல்லாம் கைவிட்டு ஹோமியோபதிக்கு திருப்பதிக்கும் போயிட்டு கடைசியில் தான் ஹோமியோபதிக்கு வர்றாங்க, சரியாகுது. அதுக்கு எவிடென்ஸு நாங்கள் வச்சுருக்கோம்.